ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அக்ரம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்டோரி இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ சூரியரை போட்டுற படத்துடைய டப்பிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஸோ தெலுங்குலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிவி பிரகாசன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா தெலுங்குலையும் பார்த்திங்கன்னா சூரியன் தான் பாட்டு பாடியிருக்காங்க. வேறு யாரும் பாட்டு பாட சூரியன் தான் பாடியிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ என்றைக்கு ரிலீஸ் ஆகுதுங்கிற டேட் சொல்லலை. அநேகமாக கூடிய சீக்கிரத்தில் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே பார்த்திங்கன்னா சூர்யா 39 படத்துடைய அப்டேட் வர்றதா நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. ஸோ டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க யார் அடுத்த டேரக்டர் அப்படின்னு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% ஹரின் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ வெற்றி விழா வேல்ஸ் வெற்றி விழாவில் பார்த்திங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு பார்த்தோம். எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ சூர்யா ஜிவிஎம் காம்போ வந்து அல்லது 40 இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஹரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. சில பேர் வேணாங்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் பார்க்கணும் நம்ம. ஸோ ஹரி அவர்கள் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அது வந்து ஒரு ஃபேமிலி பேஸ்டு ஆக்ஷன் த்ரில்லராக தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே படத்துடைய அப்டேட் வரும், நம்புவோம், கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்குள்ளே அடுத்த அப்டேட்டு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நாளை படத்துடைய டேரக்டர் பார்த்தீங்கன்னா சூர்யானன் வச்சு ஒரு படம் எடுக்கிறதா ஸ்டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சூர்யா ஃபேன் கிளப் நிறைய பேர் ட்விட்டரில் பார்த்திங்கன்னா அது ஃபேக் இன்ஃபர்மேஷன், டோன்ட் ஸ்ப்ரெட் இட்லாம் சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த சினி ஃபீல்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன சொல்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக் போயிட்டுருக்கு, அது என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்குங்க. ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரிய ஜிவிஎம் காம்போவில் வந்து அனுஷ்கா அவங்க பேர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிகமாக சம்பளம் கேட்குறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதில் யார் ஹீரோங்கிறது இன்னும் முடிவு பண்ணலை, என கன்ஃபார்ம் ஆகலை, எதிர்பார்க்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ இனிமேல் வர படம்லாம் பார்த்திங்கன்னா 40, 41, 42 இருக்கட்டும், 39 இருக்கட்டும், எல்லாமே தரமான படமாக இருக்கும். வெற்றிமாறன் அவர்கள் கூட நடிக்கிறாங்க, ஜிவிஎம் ஹரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜமௌழி கூட நடிக்கிறதெல்லாம் டாக் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இனிமேல் வரக்கூட படம் எல்லாமே சூர்யானனுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட்டான மூவியாக தான் இருக்கும். ஏன்னா டேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா நடிப்பின் நாயகன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டு போடணுங்கிறத ரொம்ப விருப்பப்பட்டுருக்காங்க. அது இந்த சூரிய ரிப்போர்ட்டர் படத்தில் நடிப்பின் நாயகன் டைட்டில் கார்டு வந்து ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த டைட்டில் கார்டுக்கு வேறு லெவலில் சந்தோஷமாக இருக்கும். அது பண்ணுவாங்களா என்னன்னே தெரில. நம்ம இருந்தாலும் ட்வீட்லாம் நிறையா போடுவோம் கண்டிப்பாக. அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தாங்க, நமக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கன்சல்டேஷன் கொடுத்தாங்கன்னா கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் வி வாண்ட்டு நடிப்பின் நாயகன் டைட்டில் கார்டு அப்படின்னு கேட்கலாம். இன்னும் நம்ம ட்வீட் பண்ணுவோம், ட்ரெண்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் எல்லா படத்துக்குடைய அஃபிஷியல் அப்டேட்லாம் கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது, கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது இந்த டைட்டில் அப்டேட் எங்கடா, கண்டிப்பாக இதை பார்க்குறாங்க யாராக பார்க்குறீங்கன்னா ட்விட்டரில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். சூர்யானா ஃபேன்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் அக்ரம். பி ஹாப்பி அண்ட் மேக் அஸ் ஹாப்பி.